செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு. நான் ஒரு வீடியோவில் ஒரு செய்தி போட்டிருந்தேன், அது என்னென்னா சொந்த வீடு கட்டும் கனவு வந்து நினைவாகணும் அப்படின்னா ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, மறுபடியும் நீங்கள் மக்கள் மத்தியில் மூட நம்பிக்கையை விதைக்காதீங்கக்கா, காசு பணம் இருந்து நல்லா சம்பாதிச்சாவே சொந்த வீடு வாங்கிடலா, அதுக்காக இந்த பரிகாரம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. பரிகாரம்னா பெரிய பரிகாரம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, விளக்கேற்றி நம்ம வந்து கடவுளை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு எனக்கு புரியல, அவர் வந்து இப்படி சொன்னார். சரி, நான் இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய காசு பணம் வச்சுருக்கிறவங்களால கூட சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு நினைவாகிறதே கிடையாதுங்க. அதுக்காகத்தான் இப்படி ஒரு பரிகாரத்தை நான் சொன்னேன். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பெருசாக மூட நம்பிக்கை வந்து நான் யாருக்கிட்டேயுமே விதைக்க கிடையாது, ஒரு நம்பிக்கையை தான் இன்றைக்கு வரைக்கும் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா கவிஞன் கண்ணதாசன் அவர்கள் நம்ம இந்து மதத்தில் இந்த கடவுளுடைய விஷயங்களை, கடவுள் நம்பிக்கையை வந்து உடைக்கிறதுக்காக, கடவுளை பற்றி நம்ம வந்து மேடையில் வந்து இந்த கடவுள் இல்லை அப்படின்னு பேசுகிறதுக்காக கண்ணதாசன் அவர்கள் நிறைய புத்தகங்களை படித்தாராம். பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுதான் இந்து மதத்தினுடைய புனிதமும் அதனுடைய நம்பிக்கையும் வந்து அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுதான். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம்தான் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையே கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாசகங்களும் மூட நம்பிக்கை கிடையாதுங்க, அது ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமுமே நேர்மறையாக பேசும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது நேர்மறையான நல்ல விஷயங்கள் தான் நமக்கு நடக்குங்க. இது வந்து அறிவியல் ரீதியாகவே நிரூபணம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்னா அது நல்ல வார்த்தைகளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவியல் ரீதியாகவே நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களும் நல்லவையாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடியதும் நல்லதாகத்தான் நடக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன தகவல்கள், இந்த ஆன்மீக தகவல்கள், கடவுளினுடைய நம்பிக்கை, இது எல்லாமே இந்து மதத்தினுடைய புனித நூல்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கோவிலுக்கு போகிறோம், ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம வீட்டில் உட்காந்து தேவையில்லாத பல விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி நாம் ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு குறைந்து கோவிலுக்கு போகும்போது விளக்கேற்றும் பொழுது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குங்க. அந்த ஒரு நம்பிக்கையிலேயே நம்ம ஒவ்வொரு நாளையும் வந்து சூப்பராக கொண்டுட்டு போயிடலாம். அதனால தான் நான் வந்து இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆன்மீக தகவல்கள், இந்த கடவுள் பற்றின நான் சொல்லக்கூடிய இந்த பேச்சுகளும், என்னுடைய அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய பேச்சில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் மாற்றிக்கிறேன். நன்றி.